பத்தொம்பது பத்து 2012 ஆண்டிலேயே நித்யானந்தாவை நமது ஆதீனத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டோம். அவர் மீண்டும் வருவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது என்பது மாத்திரமல்ல, உயர்நீதிமன்றம் இன்றைய தினம் அழகான ஆணையிட்டிருக்கிறது, மதுரை ஆதீனத்திற்கு உள்ளேயோ அல்லது மதுரை ஆதீனம் சம்பந்தப்பட்ட மதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான ஆலயங்களிலோ நித்யானந்தா நுழைய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஆணையை அங்கே பிறப்பித்திருக்கிறார்கள். மதுரை ஆதீனத்தை பொறுத்தவரையிலே பூஜைகள் ஒழுங்காக நடந்து கொண்டிருக்கின்றன. 292 குருமகா சன்னிதானமாக எழுந்தொல்லி இருக்கிற நாங்கள் இந்த பீடத்திலே 42 ஆண்டு காலமாக இந்த பீடத்திலே இருக்கிறோம். 1975 ஆண்டு மே 27 நாள் முதல் இன்றைய தினம் வரை 42 ஆண்டு காலமாக நாங்கள் இந்த பீடத்தில் எழுந்தொருளி அருளாட்சி செய்து வருகிறோம். எங்களுக்கு அடுத்த வாரிசாக ஒரு நல்லவன், ஆற்றல் மிக்கவன் வருவான் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அவன் படித்தவனாக மாத்திரமல்ல, பண்புள்ளவனாக பீடத்தில் எழுந்தொருளி அருளாட்சி செய்து வருகிறோம். எங்களுக்கு அடுத்த வாரிசாக ஒரு நல்லவன், ஆற்றல் மிக்கவன் வருவான் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அவன் படித்தவனாக மாத்திரமல்ல, பண்புள்ளவனாக குருமகா சன்னிதானம் 42 ஆண்டு காலமாக இந்த பீடத்தில் எழுந்தருளி தமிழுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் சாதி சமய நல்லிணக்கத்திற்கும் என்ன உழைத்திருக்கிறார் என்பதையெல்லாம் அறிந்தவனாக தமிழ் மொழிக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் என்ன பணி ஆற்றி இருக்கிறார் என்பதை அறிந்தவனாக உலக நாடுகளிலே வாழ்கிற தமிழ் பெருமக்களுக்காக என்ன பணியாற்றியிருக்கிறார், எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் சென்றிருக்கிறார் என்பதையெல்லாம் அறிந்தவனாக இந்த நிர்வாகத்தை இவ்வாறு சீர்திருத்தி இந்த வருமானத்தை மேம்படுத்தி இருக்கிறார் என்பதை அறிந்தவனாக இன்னும் சொன்னால் குருமகா சன்னிதானம் வழங்குகின்ற உத்தரவுகளை வேத வாக்குகளாக நினைத்து கீழ்ப்படிந்து நடப்பவனாக அவன் அமைவான் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அதற்கு சிவபெருமான் பார்வதி தேவியார் அருள் புரிவார்கள். அதற்கு ஒரு நேரம் வருகிற போது அப்படிப்பட்ட ஒரு நல்ல பையனுக்கு நாங்கள் இளைய சன்னிதானமாக பட்டம் சூட்டுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் ஆசீர்வாதம்.